திருத்த சட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் மாணவர்களிடையே தவறான கருத்தை பரவி வருவதாக பிஜேபி தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் மாணவர்களை தவறாக வழிநடத்துவதாக கூறினார் மேலும் இந்த கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுவதுடன் நாட்டில் வன்முறை சூழலை உருவாக்க முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை கைவிட்டு கல்வி நிறுவன வளாகங்களில் அமைதி காக்குமாறு மாணவர்களுக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேச நலனுக்கு எதிரான போராட்டங்களிலோ வன்முறை சம்பவங்களிலோ மாணவர்கள் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தற்போதைய சூழலில் அமைதி சகோதரத்துவம் மற்றும் பரஸ்பர நல்லிணக்கத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியது அவசியம் என்றும் ரமேஷ் பொக்ரியால் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்